தமிழ் சினிமாவையும் தாண்டி இந்திய சினிமா முழுக்கவே நிறைய பேரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க படம் தங்களார். ஏன்னா இதில் நடிச்சிருக்கிறது விக்ரம் அவர்கள். இதுக்கு மேலே இந்த படத்தை இயக்கி இருக்கிறது ப. ரஞ்சித் அவர்கள். ரஞ்சித் அவர்கள் எடுக்கிற படம் ஒன்னொன்னும் மாஸ்டர் பீஸ் கலெக்ஷனில் வருதுன்ற உண்மை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம். அந்த வரிசையில் தங்களான இருக்குன்ற பெரிய நம்பிக்கை இந்த படக்குழு இருக்கு பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. விக்ரம் அவர்களோட கரியர்லேயே முக்கியமான படமாக இது இருக்குன்ற அளவுக்கு தான் டாக் இப்போ போயிட்டு இருக்கு. அதனால் எவ்வளோ டைட்டில்ஸ் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு தங்களான்ற டைட்டிலை ப. ரஞ்சித் அவர்கள் சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாமளே இவ்வளோ யோசிக்கிறோன்னா அவர் யோசிச்சிருக்க மாட்டாரா? தங்களான் அப்படின்ற வார்த்தை இருக்கு பாருங்க, ஜஸ்ட் வார்த்தை கிடையாது, அது ஒரு எமோஷன். இந்த ஒரு வார்த்தை நீங்கள் டீகோட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு வரலாறையே படித்து பார்க்கணும், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. 1881 இந்த பிரிட்டிஷ் இந்தியா வெளியிட்ட புத்தகம் ஒன்று இருக்குங்க, அந்த புத்தகத்தில் தான் தங்களான் அப்படின்ற பெயர் ரகசியமே ஒளிஞ்சிட்ருக்கு. அந்த புத்தகத்துக்கு பேர் சென்சஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பறையறின மக்கள் இருக்காங்களே இவங்களோட 84 குடி பெயர்கள் இடம் பிடிச்சிருக்கோம். அவங்க ஃபுல்லாக அதை லிஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த 84 குடி பெயர்களில் தமிழ் பேசுகிற இந்த பறையறின மக்களாக 76 குடிகளையும், தெலுங்கு பேசும் பறையறின மக்களாக 3 குடிகளையும், மலையாளம் பேசும் பறையறின மக்களாக 5 குடி பெயர்களையும் பிரிச்சிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்தமான 84 குடிகள் இருக்குல்ல, இதில் வர்ற 59வது குடியின் பெயர் தான் இந்த தங்களாள பறையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து எடுக்கப்பட்ட டைட்டில் தான் இந்த தங்களாள். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது முக்கியமான அந்த பட்டியலுங்க. இந்த சென்சஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியாவில் 84 குடி பெயர்கள் இடம் பிடிச்சிருக்கிறதா சொன்னல, அந்த 84 குடிப்பெயர்களையும் பார்த்துட்டு வாங்க. தமிழ் பேசும் பறையர்கள்: அச்ச காசினியூர் பறையன், அத்வைத பறையன், ஐயா பறையன், அழக காட்டு பறையன், அம்மக்கார பறையன், அங்கள பறையன், அங்கையன் பறையன், பூபு பறையன், சுண்ணாம்பு பறையன், தேசாதி பறையன், இசை பறையன், ககிமல பறையன், களத்து பறையன், கிழகத்து பறையன், கிழகத்தி பறையன், சோழிய பறையன், கீர்த்திர பறையன், கொடக பறையன், கொங்கு பறையன், கொடிக்கார பறையன், கொரச பறையன், குடிக்கட்டு பறையன், குடுமி பறையன், குளத்தூர் பறையன், மகுமடி பறையன், மா பறையன், மரவேதி பறையன், மிங்க பறையன், முகச பறையன், முங்கநாட்டு பறையன், நர்மயக்க பறையன், நெசவுக்கார பறையன், பச்சவன் பறையன், பஞ்சி பறையன், பரமலை பறையன், பறையன், பறையக்காரன், பறையாண்டி, பசதவை பறையன், பெருசிக பறையன், பொய்க்கார பறையன், பொறக பறையன், பொக்கி பறையன், கூலார் பிரட்டுக்கார பறையன், ரெகு பறையன், சம்மள பறையன், சர்க்கார் பறையன், செம்மன் பறையன், சங்கூதி பறையன், சேரி பறையன், சிதிகரி பறையன், சுடு பறையன், தங்கமன் கோலப்பறையன், தங்கம் பறையன், தங்கினி பத்த பறையன், தட்டுக்கட்டு பறையன், தென்களார் பறையன், தேவசி பறையன், தங்களாள பறையன், தரமாகி பறையன், தாயம்பட்டு பறையன், தீயன் பறையன், தோப்பறையன், தொப்பக்குளம் பறையன், தொவந்தி பறையன், திகிழு பறையன், உழு பறையன், வைப்பிழி பறையன், வளகரதி பறையன், உருமிக்கார பறையன், உரியாதிததம் பறையன், வளங்கநாட்டு பறையன், வானு பறையன், வேட்டுவ பறையன், விழல பறையன், உடும பறையன். தெலுங்கு பேசும் பறையர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூன்றா பிரிச்சிருக்காங்க: முகத பறையன், புள்ளி பறையன், வடுக பறையன். மலையாளம் பேசும் பறையர்கள் பார்த்தீங்கன்னா ஐந்தா பிரிச்சிருக்காங்க: ஏட்டு பறையன், மதராசி பறையன், முரம்குத்தி பறையன், பறையாண்டி பண்டாரம், வரப்பறையன். இப்போ உங்களுக்கு பேசிக்கான ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். இது இன்னும் அட்வான்ஸாக கொண்டு போகலாமே. பேச்சு வழக்கில் தங்களான் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒடுக்கப்பட்ட இனத்தோட தலைவன் பொருள்படுது. இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா ஊர் காவலன், அந்த ஊருக்கே அவர் தான் காவலர். மூணாவது ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா எல்லை வீரன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம நாட்டை காக்கிறதுக்கு எல்லையில் வீரர்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னா ராணுவ வீரர்கள். ஒன்மேன் ஆர்மியாக இருந்தால் எப்படி இருக்கும், ஒரே ஆள் அந்த ஒட்டுமொத்த ஊரையும் பாதுகாத்தா எப்படி இருக்கும், எல்லையில் நின்று அவர் தான் எல்லை வீரன்னு சொல்லுவாங்க. நாலாவது பொருள் பார்த்தீங்கன்னா மக்களின் பாதுகாவலன். இந்த நான்கு அர்த்தங்களும் குறிக்கிறது ஒரே ஒரு டைட்டில் தான் தங்களாம். இந்த தங்களான் படத்தில் அஸ் ஆடியன்ஸாக நாம் என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் முதல் விஷயம் தங்கம் கிடைக்கிற அந்த நிலம் இருக்குல்ல, அந்த நிலம் ஒடுக்கப்பட்ட மக்கள் வசம் இருந்து அங்கே இருக்கிற நிலத்தை அபகரிக்கிறதுக்கு அதிகார வர்க்கம் முயற்சி பண்ணி அந்த முயற்சியை ஒடுக்கிறதுக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்க, இந்த ஒரு விஷயத்தை போர்ட்ரேட் பண்ணியே இந்த படம் வரலாம், யாருக்கு தெரியும். ரெண்டாவது எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப. ரஞ்சித் அவர்கள் படத்தை பார்த்தாலும் அவரோட டயலாக் நீங்கள் கேட்டாலும் சரி தெளிவாக ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும், நில அரசியலை இவர் அதிகமாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு இனம் சார்ந்தோம், அந்த இனத்தோட அடுத்த கட்ட வளர்ச்சி சார்ந்தோம், நிலம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத ஒவ்வொரு படத்துலையும் ரஞ்சித் அவர்கள் தெளிவாக சொல்லுவார். காலா படத்தில் கூட நிலைமை எங்கள் உரிமைன்னு பாட்டில் வரும் பாருங்க, சும்மாவாக வச்சார் அந்த மனுஷன். இந்த அரசியல் சரியான அரசியலுங்க, நிலம் பேசும் அரசியல். இதை தான் தங்களான் படத்துலேயும் அவர் திரும்ப கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மூணாவது எதிர்பார்ப்பு, இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் கிடையாதுங்க, ஜிவி பிரகாஷ் அவர்கள்.
ஜிவி பிரகாஷ் அவர்கள் கிட்ட இருந்து இந்த படம் சார்ந்த ஒரு மியூசிக் எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு இருக்கணும்னா அசுரன் டச் தான் கிடைக்குது. ஏன்னா அசுரன்லாம் என்ன பிஜிஎம் அந்த சீக்வன்ஸை அப்படி எலிவேட் பண்ணியிருப்பார் அந்த மியூசிக் மூலமா ஜிவி அவர்கள். அந்த படத்துலேயும் ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்ந்த ஒரு விஷயத்தை தான் தெளிவாக சொல்லியிருப்பார் வெற்றிமாறன் அவர்கள். ஸோ இந்த படமும் கிட்டத்தட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்ந்துதான் வரப்போகுது. ஏன்னா பாரஞ்சித் அவர்கள் படம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ இதில் அசுரன் பாணியில் ஜிவி அவர்களோட மியூசிக்கை நாம் கேட்க காத்துக்கிட்டு இருக்கலாம். இதில் எதிர்பார்ப்பு நம்மளுக்கு பெருசாகவே இருக்கலாம். நாலாவது விஷயம், நடிப்போட அரக்கனாக இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோல விக்ரம் அவர்கள், அவரோட கரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக இது அமையும்னு சொல்லப்படுதுன்னா அந்த மனுஷனோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று நமக்காக ஸ்க்ரீனில் விருந்து படைக்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பட்டியலையும் தாண்டி அவுட் ஆஃப் சிலபலா என் மனசில் இருக்க இன்னொரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா, இந்த படத்தில் ஹாலிவுட் டாக்டரான டேனியல் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. இவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்றதான் அடுத்த எதிர்பார்ப்பாக இருந்துகிட்ருக்குங்க. யார்ப்பா டேனியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பியனிஸ்ட் படம் இருக்குல்ல அதை பாருங்கள். இப்போ வரைக்கும் நான் பார்த்த படங்கள்லேயே பிரமிச்சு போய் இப்போ வரைக்கும் நான் சிந்திச்சிட்ருக்க படம், ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் மைண்டில் வர்ற படம் பியனிஸ்ட். அப்பேற்பட்ட படத்தில் நடித்தவர் தான் டேனியலுங்க. அவரோட பர்ஃபார்மன்ஸ் தங்களால் இருக்க போதுன்னா நினைக்கும் போது எனக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த பியனிஸ்ட் படம்லாம் நீங்கள் லைஃப்பில் ஒரு முறையாச்சும் பார்க்க வேண்டிய படம், அவ்வளோ முக்கியமான ஒரு படம். இந்த யூதர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு எதிரான வதைகள் எப்படி இருந்துச்சு, இந்த போரோட கடைசி காலகட்டம் எப்படி இருந்துச்சு, அந்த மக்களோட கஷ்டங்கள் என்ன, இது எல்லாத்தையும் தோல்வடிச்சு காமிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே நடந்த விஷயங்கள் ஓகேவா, அதை எடுத்து படத்தில் காமிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் நடித்த ஒருத்தரை தூக்கிட்டு வந்து இந்த தங்கலானில் வச்சுருக்காங்கன்னா விஷயம் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. பெரிய சர்ப்ரைஸ் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. செங்கலும் சிமெண்ட்டை வச்சு கட்டப்பட்டிருக்க நிறைய நகரங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோல, இதுக்கு பதிலாக முழுக்க முழுக்க தங்கத்தால் உருவான நகரங்கள் இருக்குன்னு சொன்னால் எத்தனை பேரால் நம்ப முடியும்? ஆனால் இந்த நம்பிக்கை நமக்கு முன்னாடி வளர்ந்த பல பேருக்கு இருந்திருக்கு. அவங்க அதை தேடி போயும் இருக்காங்க. அதுக்கு பேர் எல்டராடோ, அதாவது முழுக்க முழுக்க தங்க நகரம் அப்படின்னு பொருள். இந்த எல்டராடோ அப்படின்ற வார்த்தை பதம் முதல்ல எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1500 காலகட்டத்தில் இந்த ஸ்பானியர்கள் இருக்காங்களே அவங்க ஒவ்வொரு பகுதியாக கடந்து கடந்து அங்கே இருக்க பூர்வகுடி மக்களை சிறைபிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க போகிறப்ப தென் அமெரிக்க மக்கள் இருக்காங்களே பழங்குடியினர், அவங்கள சிறைபிடிச்சு எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு அல்ட்ராடியம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பூர்வகுடி மக்கள் சொல்லியிருக்காங்க, எங்கள் முன்னோர்கள் பல பேர் எங்ககிட்ட சொன்னாங்க, இது போல் தங்க நகரம் எல்டராடோ ஒன்று இருக்குது, இதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உலகத்திலேயே உங்களை அடிச்சுக்க யாருமே இருக்காதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அந்த ஸ்பானியர்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்கு. ஓ, இது போல் தங்க நகரம் இருக்கலாமான்னு சொல்லிட்டு அதை தேடி உலகம் முழுக்கும் அங்கே ரொம்ப வீரியமாக அலைய ஆரம்பித்தாங்க. இவங்க அலையிறத பார்த்த மற்ற நாட்டுக்காரங்களும் இப்போ உண்மையிலேயே எல்டராடோ அப்படின்ற பகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களும் அலைய ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு பக்கமாக தோண்டி 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 தங்க நகரம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிற முயற்சியில் இறங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இதுதான் தங்க நகரம் அப்படின்னு நிரூபிப்பதற்கான ஒரு நகரம் கிடைக்கவே இல்லை. ஆனால் இந்த ஒரு பயணத்தினப்போ நிறைய பழங்குடி இனங்கள் கொல்லப்பட்டுச்சு, கருவறுக்கப்பட்டுச்சு. ஒரு குறிப்பிட்ட பகுதியை பார்த்துட்டு இங்கே தான் தங்க நகரம் இருக்கும், எல்டராடோ இங்கே தான் இருக்குன்னு சொல்லி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த பகுதியில் இருக்க மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வருவாங்களே அவங்கள அப்படியே கொன்று குவிச்சிருவாங்களாம், பேச்சே பேச மாட்டாங்களா அவங்கக்கிட்ட. இது போல் பல கொடுமைகளை அப்போதைய ஸ்பானியர்கள் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பானியர்கள் பண்ணுறதை பார்த்து பல பேர் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே தங்கத்தை அடையணும், தங்க நகரத்தை அடையணும் அப்படின்ற ஒரே ஒரு பேராசையின் காரணமாக மட்டும்தான். இந்த நாட்டுக்குள்ளே தங்க நகரம் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் எல்டராடோ அப்படின்னு கிடையாதுங்க. உலகத்தில் எந்த ஒரு நாட்டில் ஒரு நிலப்பரப்பு தங்கமாக அமைஞ்சிருந்தாலே அதுக்கு பேர் எல்டராடோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. புரியுதா, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம இந்தியாவோட எல்டராடோ எதை நினைக்கிறீங்க? கரெக்டு, KGF, கோலார் கோல்ஃபீல்டு. இது நம்ம பெங்களூர் சிட்டி இருக்குல்ல, அதிலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா இந்த கோலார் பகுதி அடைஞ்சிடலாம். சுற்றி எங்கே பார்த்தாலும் இந்த கருமை நிறத்தில் மண்ணை பார்க்க முடியும். அந்த கருப்பு நிற மண்களுக்கு அடியில் தான் அந்தளவு தங்கம் புதஞ்சிருக்குன்னு தோன்ற பணியை ஆரம்பிச்சிருந்தாங்க பாருங்கள். அந்த வரலாறே வேற மாதிரி இருக்கும். ராஜராஜ சோழனில் ஆரம்பித்து அவரோட பையன் ராஜேந்திர சோழன் வரைக்கும் வந்து அங்கேருந்து அப்படியே நீண்டு வந்தீங்கன்னா முகலாய அரசர்கள் இருக்காங்களே அதில் பல பேரும் இப்படி அப்படின்னு வரலாறு தொன்மையாக நிற்குதுங்க. இந்த இடத்துக்கு வந்து தங்கத்தை வெட்டி எடுத்துகிட்டு போனவங்களோட எண்ணிக்கை மட்டுமே அந்தளவு மன்னர்கள் எல்லாம் படையெடுத்த பகுதியாக இந்த கோலார் பகுதி இருந்திருக்கு. இப்படி பல மன்னர்கள் வந்து தங்கத்தை வெட்டி எடுத்துகிட்டு போன பிற்பாடு அங்கே எஞ்சியிருக்கிற தங்கம் இருக்க மாத்தியிலா மண்ணோடு மண்ணாக கலந்து இதை தேடுற பணியில் உள்ளூர் மக்கள் இறங்கியிருக்காங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு காலகட்டத்தை சொல்லணும்னா 1802 இந்த கையில் மண்வெட்டியை பிடிச்சிக்கிட்டு உள்ளூர் மக்கள் பல பேரும் இந்த கோலார் கோல்ஃபீல்டு இருக்கல அங்கே ஃபுல்லாக தோண்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. தங்கம் கிடைக்கும், தங்கம் கிடைக்கும்னு. ஏன்னா வரலாற்று குறிப்புகள் இருக்குல்ல, இது போல் சோழர்களாலேயும் மற்ற அரசர்களாலேயும் முகலாய அரசர்களாலேயும் இங்கே தங்கம் வெட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இங்கே தங்கம் இருக்குன்றது உண்மைன்னு அந்த குறிப்புகளை பேஸ் பண்ணி
நிறைய செவி வழி தகவல்கள் பரவ ஆரம்பிச்சுது. கோளாறுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா தங்கம் உங்களுக்கு உறுதி, கையில் நீங்கள் மண்ணை அள்ளீங்கன்னா அதில் பாதி மண்ணும் பாதி தங்க துகள்களும் இருக்கும், அந்தளவு தங்கம் கொட்டி கிடக்குதுன்னு நிறைய செவி வழி தகவல் போக போக அங்கே மண்வெட்டியோடு பல மக்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் தோண்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்பெசிஃபிக் காலகட்டத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி இங்கே இருந்துச்சு. இந்த மைசூர் சமஸ்தானம் இருக்குல்ல, அதுக்கிட்ட உத்தரவை வாங்கினதுக்கு பிற்பாடு தான் யாராக இருந்தாலும் அரசு சார்பில் இருக்கிறவங்க இங்கே வந்து தோன்ற பணி ஆரம்பிக்க முடியும். ஆனால் உள்ளூர் மக்களை கவர்மெண்ட் அப்போ பெருசாக என்ன கேட்க போகிறாங்க, அதனால் இவங்களை யாருமே கேர் பண்ணலை. இவங்க அங்கங்கே தோண்டி இந்த துகள்கள் தங்கத்துகள் கிடைக்கதான் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் வந்துருச்சு, கோளாறுல தங்கமே இல்லை அப்படின்னா எதுக்காக இந்தளவு பொதுமக்களாக போயிட்டுருக்காங்க, மண்வெட்டியை வச்சு தோண்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும், மைன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் பெருசாக இருக்குது இயந்திரங்களை வச்சு, ஆனால் இது போல் மண்வெட்டியில் வச்சு தோன்றுறாங்களே விஷயம் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு ஆங்கிலேய அதிகாரி ஒருத்தரை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே நியமிக்குது. நீ போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டுவான்னு சொல்லிட்டு அங்கே போன அந்த ஆங்கிலேய அதிகாரி என்ன பண்ணுறாரு, அந்த உள்ளூர் மக்கள் இருக்காங்களா இந்த கோளாறில் தோண்டிக்கிட்டு இருக்கவங்க அவங்கக்கிட்ட ரொம்ப நெருக்கமாகறாரு. நெருக்கமானவர் அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்து பேச்சு கொடுத்து இங்கே யார் யாரெல்லாம் தங்கம் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கா, எவ்வளோ தூரம் வரைக்கும் தோண்டுனா தங்கம் கிடைக்கும், நீங்களாம் தங்கத்தை எடுத்து என்ன பண்ணுவீங்க, இவ்வளோ மண் இருக்குன்னா அதில் எந்தளவு தங்கம் இருக்கும், அது இதுன்னு பல விஷயங்களை கேட்டு வாங்கிட்டு இருக்காரு. அந்த அப்பாவி மக்களுக்கு எதுவும் தெரியல, அவங்க அங்கே என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதை ஃபுல்லாக அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்ட அந்த ஆங்கிலேய அதிகாரி ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுறாருங்க. கேஜிஎஃப்ல தங்கம் இந்தளவு கிடைக்கும்ன்ற விஷயத்தை நம்ம இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கோல, இதுக்கு அடிப்படையாக அமைஞ்சது அந்த ஆய்வு கட்டுரை தான். அதுவும் இந்த தகவல் சேகரிப்பு மிஷினை அவர் எவ்வளோ நாள் கொண்டு போயிட்டு இருந்தா நினைக்கிறீங்க, 2 வருஷம் வரைக்கும் செவி வழியாக கேட்டு கேட்டு அந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கட்டுரை எழுதி முடித்தார். அந்த ஆய்வு கட்டுரையில் அந்த குறிப்பிட்ட ஆங்கிலேயர் நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருந்தார். இங்கே கண்டிப்பாக தங்கம் இருக்குது, இந்த மக்களால் பெருசாக தோண்ட முடியல, அதனால தான் இவங்களால் பெருசாக தங்கம் எடுக்க முடியல. ஆனால் நாம் மட்டும் மனசு வச்சோம் அப்படின்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மனசு வச்சதுன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு மைன் பண்ணி நம்மளால் தங்கத்தை எடுக்க முடியும்னு அந்த ஆய்வு கட்டுரையில் அவர் எழுதி வச்சிருக்காரு. இதை அப்படியே உள்ளே எடுத்துக்கிட்டு ஆங்கிலேய அரசு கோளார் தங்க வயல் இருக்குல்ல அதை ஃபுல்லாக அப்படியே டார்கெட் பண்ணுறாங்க. அந்த காலகட்டங்களில் இருந்த ஒரு சில மிஷின்ஸை மட்டும் அவங்க அங்கே கொண்டு வந்து இறக்குறாங்க. எல்லாருமே ஆரம்ப கட்டத்தில் இருந்த மிஷின்ஸ், ஓகேவா, பெருசாலாக இருந்திருக்காது. முடிஞ்ச அளவு ஆட்களையும் கொண்டு வந்தாங்க, பணியமர்த்துறாங்க. இவங்க எவ்வளோ தோண்டி தோண்டி பார்க்குறாங்க, ஒரு பக்கம் மக்களோட கூட்டம் தோண்டிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஆங்கிலேய அரசினர் தோண்டிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் பெருசாக பலன் கிடைக்கவே இல்லை. இந்த சின்ன சின்னதாக தங்க துகள்கள் இருக்கும் பார்த்திங்களா, அதை மட்டும் தான் கண்ணில் பார்க்க முடியாத தவிர பெருசாக தங்க கட்டிகளை அவங்கள பார்க்கவே முடியல. இதனால் விரக்தி அடைஞ்ச அந்த ஆங்கிலேயர்கள், இது வேலைக்காகாதுப்பா, அந்த ஆய்வு கட்டுரையில் சொல்லியிருக்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, வேலைக்காகாதுன்னு அந்த தோன்ற வேலையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆங்கிலேய அரசினை ஸ்டாப் பண்ணாங்க, ஆனால் அங்கேருந்த உள்ளூர் மக்கள் ஸ்டாப் பண்ணலை. அவங்க தங்களோட சக்திக்கு முடிஞ்சபடி தோண்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. இதுக்கு நடுவில் 2 குழுவாக பிரியுதுங்க இந்த ஆங்கிலேய அரசு இருக்குல்ல அதுலேயே. ஒரு குழு பார்த்திங்கன்னா அந்த கோளாறில் தங்கம் கொட்டி கிடக்குது அப்படின்னு நம்புகிறவங்க, இன்னொரு குழு பார்த்திங்கன்னா அது வீண் வேலைப்பா, அங்கே போயிட்டு தோண்டிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு, அங்கெல்லாம் தங்கமெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்புகிறவங்க. இதில் இந்த தங்கம் இருக்கிறதா நம்பினவங்க சொன்னால் பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மைசூர் சமஸ்தானத்துக்கிட்ட போயிட்டு பொய்யா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது போல் கோளாறில் தோண்டுதல் பண்ணி நாங்கள் செய்யணும் சுரங்கத்துக்காக, அதுக்குள்ளே போக போக சுண்ணாம்பு கற்கள் அதிகமாக கிடைக்கும், நாங்கள் அதை எடுத்து விற்க போகிறோம், அதை வச்சு வியாபாரம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆங்கிலேயரில் அந்த ஒரு குழு சொன்னதும் அந்த மைசூர் சமஸ்தானமும் அதுக்கு அனுமதி கொடுத்துட்றாங்க. சரி ஓகே, நீங்கள் போய் பண்ணுங்க அப்படின்ட்டு. தங்கத்தை தோண்டி எடுக்க போறேன்னு சொல்லியிருந்தானா அங்கே கதையை வேற, அனுமதி அவசியம் கிடைச்சிருக்காது. ஆனால் தங்கத்தை விடுத்துட்டு மற்ற விஷயங்களை நாங்கள் எடுக்க போறோம்னு சொன்னதுனால தான் அனுமதி கிடைச்சிது. எப்போ 1870 இந்த குறிப்பிட்ட குழு தங்களால் முடிஞ்ச அளவுக்கு மிஷின்ஸை உள்ளே இறக்குறாங்க, மைனிங் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் 1 டன் மண் எடுத்தாங்கன்னா அதில் 1 கிராமுக்கு மட்டும்தான் தங்கம் இருந்திருக்கு. எவ்வளோ கடுப்பாக இருக்குது யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ ஆட்களை திரட்டி வந்து அவங்க முயற்சி பண்ணியும் பெருசாக பிரயோஜனம் இல்லை. இந்த விஷயம் மேலே அந்த மைசூர் சமஸ்தானம் இருக்குல்ல அதோட காதுகளுக்கு போகுது. இது போல் போய் சொல்லிட்டு உள்ளே போயிருக்காங்க, அங்கே போயிருக்க அந்த டீம் தங்கத்தை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் மேலே போனதும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி ஓகே நாங்கள் தான் பண்ணல, நீங்களாச்சும் தோன்றுறீங்க, அங்கே தங்கம் கிடைக்கிது அப்படின்னா அதில் 10% மைசூர் சமஸ்தானத்துக்கு கொடுக்கணும்னு கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. அவங்களும் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் டன்னு டன்னாக மண் எடுத்தால் அதில் 1 கிராம் 2 கிராம்னு தங்கம் கிடைக்கவே அவங்களும் ஒரு கடத்தில் வெறுத்து அந்த ஒரு தோன்ற வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க. இத்தனை தடவை அவங்க உள்ளே போகிறதும் அப்புறம் வேலைக்காகாதுன்னு வெளியே வர்றதும் இப்படியே இருக்குங்க ஆங்கிலேயர்களோட வேலை. 1900 காலகட்டங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் அந்த கேஜிஎஃப்ல நடக்குது. அந்த டைமில் கண்டுபிடிக்கப்பட்ட மிஷின்ஸோட எண்ணிக்கை அதிகமாகவே ஒரு புதிய நம்பிக்கை ஆங்கிலேயர்களுக்கு பிறக்குது. என்ன பண்ணுறாங்க, நாம் இந்த தடவை திரும்பவும் போகலாம், அந்த கோளார் பகுதியில் திரும்பவும் தோணலாம், கண்டிப்பாக தங்கம் கிடைக்கும், நம்ம தான் நிறைய பேரை கூப்பிட்டு போக போகிறோமேன்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்க முக்கியமான பகுதிகளில் மக்கள் தொகை அதிகமாக செறிஞ்சிருக்க பகுதிகளில் இருந்து மக்கள் எல்லாரையும் வேலையாட்களாக அழைச்சிட்டு வரப்படுறாங்க. இதுக்காக ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கங்காணின்னு சொல்லுவாங்க, இந்த பரதேசி படம் பார்த்தீங்களா,
அதில் கங்கான்ன்ற ஒரு கேரக்டர் ஒன்று வரும், வில்லன் கேரக்டர். ஃபுல்லாக அங்கே இருக்க மக்கள்லாம் வேலை வாங்குவாங்க, குறைஞ்ச கூலியை கொடுத்துட்டு நல்லா மாடு மாதிரி வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ இருப்பிட்ட ஆட்களை தான் கண்காணிகள், இந்த வேலையை வாங்குறாங்கன்னு அவங்கள சொல்லுவோம். அந்த கண்காணிகளை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ஆங்கிலேயர்கள் இது மாதிரி பல பெரிய வரவழைச்சி வேலையாட்களை வரவழைச்சி குறைஞ்ச கூலியை கொடுத்து மாடு மாதிரி வேலை வாங்குறாங்க. அந்த கோளார் சொன்ன பார்த்தீங்களா, தங்க வயல் அந்த பகுதியில். ஆனால் முன்னே இருந்ததோட வேலை பயங்கர ஸ்பீடாக போகுது, எல்லாரையும் அடித்து அடித்தே வேலையை வாங்கிட்டு இருந்தாங்க. இவங்க எது வரைக்கும் தோண்ட முடிய நினச்சாங்களோ அதை தாண்டியும் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் அதில் ஹைலைட்டு, அந்த அளவுக்கு தொழிலாளர்கள் எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன தெரியுமா, இந்த கோளார் பகுதிக்கு போய் பார்த்தீங்கன்னா 70% தமிழ் பேசுகிற மக்கள் இருப்பாங்க. அதுக்கு அடிப்படை காரணமே இந்த நிகழ்வு தான். இதில் அந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிட்டாங்க, சரி நாம் இங்கே ஒரு கால்ஃப் கோர்ஸ் அமைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கால்ஃப் கோர்ஸை உள்ளே அமைச்சிட்டாங்க. ஏன்னா ஆங்கிலேயர்களை பொறுத்த வரைக்கும் எந்தளவு வேலை செய்கிறமோ அந்தளவுக்கு விளையாடிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள். இது பார்த்தாதுன்னா அது உள்ளே பங்களாக்களை கட்டி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல தங்கம் இருக்குன்னு தெளிவாக அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த வாட்டி எடுத்துகிட்டு போகாமல் நம்ம போகக்கூடாதுன்ற முடிவில் வந்துட்டாங்க. அதனால தான் அங்கேயே தங்கி இந்த மக்களை பார்வையிட்டபடியே அவங்களோட முழு வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கோளார் கோல்ஃப் ஃபீல்டில் வேலை இவ்வளோ ஸ்பீடாக நடந்துட்டுருக்குல, இதோட தாக்கம் எங்கே திரும்ப வந்துச்சு, 1902 ஒரு மிகப்பெரிய வசதி அங்கே ஏற்படுத்தப்பட்டுச்சு. அதாவது இந்தியாவிலேயே மொத முறையாக கரண்ட்டு கொடுக்கப்பட்ட பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கோளார் கோல்ஃப் ஃபீல்டு தான், கேஜிஎஃப் தான். ஆசியாவிலேயே ரெண்டாவது பகுதி இது. இந்த ஜப்பான் தலைநகர் டோக்கியோ இருக்குல்ல, அங்கே தான் முத முறையாக இந்த பவர் சப்ளை கொடுத்துருந்தாங்க. இது கரண்ட் அங்கே தான் ஆசியாவிலே முத முறையாக வந்துருந்துச்சு. அந்த டோக்கியோவுக்கு அடுத்தபடியாக வந்த பகுதி பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் தான். எவ்வளோ பெரிய பெருமையில் இந்தியாவோட மற்ற பகுதிகளை விடுத்துட்டு எதுக்காக ஆங்கிலேயர்கள் இந்த பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும். தங்கம் இருக்குன்ட்டாங்க, இதுக்கப்புறம் வேறு என்ன வேணும், வேலை அங்கே ஸ்பீடாக நடக்கணும்னா அங்கே எலக்ட்ரிசிட்டி கம்பல்சரியான ஒன்றுனால தான் கொண்டு வந்தாங்க. அதுவும் அந்த நீர்மின் உற்பத்தின்னு சொல்லுவாங்க ஹைட்ரோ பவர், அதை தான் உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. அதுவும் இந்தியாவோட மொதல் ஹைட்ரோ பவர் பிளான்ட் இருக்குது பார்த்திலா, அதை பேஸ் பண்ணி தான் ஐ திங்க் காவேரி நினைக்கிறேன். இந்த கேஜிஎஃப் சுரங்கம் உலகத்திலேயே ரொம்ப ஆழமான சுரங்கங்கள் இருக்குல்ல, அதில் பிரதான இடம் வகிக்கிறது. எவ்வளோ ஹீட்டு உள்ளே உணரப்படும்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம். அதுக்குள்ளே இறங்கி ஒர்க் பண்ணுறதுனா அவ்வளோ கொடுமையாக இருக்கும். இதனாலே அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்க தொழிலாளர்கள் மேக்ஸிமம் மேலே வேலை செய்வாங்களாம், ஆனால் உள்ளே போகிறதுக்கு அஞ்சுவாங்களாம். அந்தளவு உடம்பை போட்டு ஈரிக்க எடுக்கிற மாதிரி சூடு இருக்குமா. அதுவும் குறிப்பிட்ட தூரம் கடந்து போக போக ஒவ்வொரு இடைவெளிக்கும் 1 சென்டிகிரேட் அளவுக்கு வெப்பம் ஏறிக்கிட்டே இருக்குமா. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த குளிரூட்டப்பட்ட காற்று இருக்குல்ல, இதை கூட பைப்லைன் மூலமாக உள்ளே கொண்டு போயிருக்காங்க பாதாளம் வரைக்கும். ஆனால் அந்த காற்று கூட வெளியே வர்றப்ப அனல் காற்றாக தான் வந்திருக்கு. அந்த அளவுக்கு உள்ளே ஹீட் இருந்திருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டு, இன்னொரு பக்கம் டஸ்ட்டு. இதனாலேயே அந்த உள்ளே போன தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நோய் தொற்று ஏற்பட ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய பேர் ரத்தம் வாந்தி எடுக்க ஆரம்பித்தாங்க. பல பேருக்கும் மூச்சுத்திணறல் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. இந்த நுரையீரல் பாதிப்பு நோய் ஒன்று சொல்லுவாங்களே சிலிகோசிஸ், இந்த வியாதி அங்கே உள்ளே போன எல்லா தொழிலாளர்களுக்கும் வந்திருக்கு. இதுதான் எல்லாருமே கவனித்து பார்க்கணும், ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இல்லை, அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த எல்லா தொழிலாளர்களும் இந்த வியாதிக்கு முகம் கொடுத்துருந்தாங்க. ஒருபடியாக ஆங்கிலேயர்கள் நினச்சதை முடிச்சிட்டாங்க, உள்ளேருந்து தங்கத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்னென்னா இந்த தங்கத்தை எடுக்கிறதுக்காக அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ அதை விட கம்மியாக தான் அவங்க சம்பாதிச்சாங்க அந்த தங்கத்தை வச்சுக்கிட்டு. இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணால் அது தொடர்ந்து எடுத்துகிட்டு போவாங்களா என்ன, இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் அதுக்கப்புறம் கைவிட்டுருச்சு, இது வேலைக்காகாது, நாம் நிறைய காசை போடுறோம் ஆனால் வர்றது ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அவங்க அதுக்கப்புறம் தங்கம் தொடுற வேலையை முற்றுமுழுதாக நிறுத்திட்டாங்க. கரெக்டாக அந்த டைம் தொட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. சுதந்திரம் கிடைச்ச பிற்பாடு கேஜிஎஃப் முழுக்க முழுக்க இந்தியன் கவர்மெண்ட்டோட வசம் போகுது. என்னதான் பலரால் கைவிடப்பட்டாலும் உலகம் மத்தியில் கேஜிஎஃப் அப்படின்ற பேரை பல பேரும் உச்சரிக்க ஆரம்பித்தாங்க. இந்த எல்டராடோ அங்கே தான் இருக்குப்பா, நம்ம நாட்டில் எல்டராடோ கிடைக்கல ஆனால் இந்தியாவில் கிடைச்சிருக்கு, கொடுத்து வச்ச பூமி அது. இதுன்னு உலக நாடுகள் பேச ஆரம்பிச்சுது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, சரி நாம இங்கே ஒரு லேப் ஆரம்பித்தா என்னன்னு சொல்லிட்டு 1960 காலகட்டங்களில் ஒரு ரீசர்ச் லேபை 8000 ஆழத்தில் கேஜிஎஃப்ல அமைக்கிறது நம்ம இந்தியன் கவர்மெண்ட். எதுக்காக இதில் செலவு பண்ணி அமைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா உலகம் முழுக்க ஏற்கனவே இந்த கேஜிஎஃப் எல்டராடோன்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் சர்வதேச அரங்கில் இந்தியாவோட மிகப்பெரிய அடையாளமாக கேஜிஎஃப் மாறிக்கிட்டு இருக்கு. இதை வச்சு ஏதாவது நம்ம பண்ணணுமே இந்தியன் கவர்மெண்ட் அப்போ யோசிச்சு தான் இந்த லேபை உள்ளே இறக்குனாங்க. ஃபஸ்ட்டு இந்த லேப் இறக்குன விஷயம் இருக்குல்ல கேஜிஎஃப் சார்ந்து, இதை அப்படியே எடுத்து காமிச்சு இந்த உலக வங்கி இருக்குல்ல வேர்ல்ட் பேங்க், அதுக்கிட்டே இருந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கடன் வாங்க முற்பட்டுச்சு. கேஜிஎஃப்ஐ பிணையாக காமிச்சு இதன் மூலமாக வேர்ல்டு பேங்க்கிட்டருந்து கடன் வாங்குச்சு. அப்போதைய இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நேரு அவர்கள் இருந்தாங்களே, அவர் பார்த்த வேலை இது. கேஜிஎஃப் எந்த அளவு பயன்பட்டுருக்கு பார்த்தீங்களா, இது போல் படங்களை பார்த்தாவது வரலாற்று விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை வருதுல, அதை வரவே இருக்கலாம், எந்த தப்பும் இல்லை. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம், நன்றி, வணக்கம்.